வணக்கம். காரைமுரசு டிவியின் செய்தி தொகுப்பு. காரைக்காலில் 17/4/2012 அன்று அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் அவர்களின் 40வது பிறந்தநாள் விழா தொகுதி மக்களின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது சமயம் அஇஅதிமுகவை சார்ந்த எம் வி ஓமலிங்கம் பேரவையின் உறுப்பினர்கள் 40 நபர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு காரை மாவட்ட துணை செயலாளர் பி திருமேனி தலைமை வகித்தார். மேலும் 500 மேற்பட்ட இளைஞர்கள் அஇஅதிமுகவில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்காலில் மீன்பிடி தடை உத்தரவு காலத்தில் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் உதவித்தொகை போதுமானதாக இல்லை என மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். 45 நாள் தடைனால மீன் பிடிக்க தொழில் செய்யலாமல் நாங்கள் வந்து மீன் குஞ்சு வளர்ப்பதற்காக கடலுக்கு செல்லவில்லை. அதனால எங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற பணம் 10,000 2,000 கொடுக்குறாங்க. அது 10 இன்னும் 5,000 கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கடலில் மீன்கள் உற்பத்தி செய்யும் காலம் இது என்பதால் 45 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்த 45 நாள் தடை உத்தரவுக்காக அரசு அறிவித்த தொகையானது ₹2,700. இந்த ₹2,700 வந்து எங்களுக்கு பத்தவில்லை என்று அனைத்து மீனவர்களும் வந்து ரொம்ப வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த ₹2,700 குறைந்தபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ₹5,000 வழங்க வேண்டும் என்பது இங்கே உள்ள காரைவாழ் மீனவர்கள் மிகக்கியமான கோரிக்கையாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து வார்டுகளிலும் மக்கள் முன்னேற்ற இயக்கம் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் KAU அசனா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதை பற்றி மேலும் அவர் கூறும் பொழுது, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய காரைக்கால் மாவட்ட மக்கள் முன்னேற்ற இயக்கம் கண்டிப்பான முறையில் போட்டியிடும். நானும் சுயேட்சையாகவே சட்டமன்ற உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கு போட்டியிட இருக்கின்றேன். காரைக்கால் நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளிலும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் சார்பாக நகரமன்ற உறுப்பு போட்டியிட தயாராக உள்ளார். எங்களுடைய இந்த இயக்கத்திற்கு ஒத்த கருத்துக்களுடைய இந்த கட்சிகளுடைய நோக்கம் எப்படி இருக்கோ அதை பற்றி நாங்கள். காரைக்காலில் வாரச்சந்தையில் அனைத்து வியாபாரிகளும் எலக்ட்ரானிக் தராசு பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முருகராம் திடலில் சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு 200 மேற்பட்ட விவசாயிகள் காய்கறிகள் விற்பனை செய்கிறார்கள். இங்கு பல இடங்களில் எடை குறைவாக கொடுத்து மோசடி செய்வதாக யூகங்கள் எழுந்துள்ளது. இது பற்றி மக்கள் கூறும் கருத்தை காண்போம். சந்தைக்கு வந்தா காய்கறி ரேட்லாம் கூட இருக்கு, ஆனா கம்மி பண்ணி தரணும்னு சொல்றாங்க. பார்த்தா எவ்வளவு வாங்கினாலும் கடையில போய் நிறுத்து பார்த்தோம்னா 1 கிலோ வாங்கினோம்னா 3/4 கிலோ, 1/2 கிலோ வாங்கினோம்னா 300 தான் இருக்கு. 200 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி குறைஞ்சுகிட்டே தான் வருது. வந்து வாரம் ஒரு தடவை நான் வந்து காய்கறி வாங்க வரேன். எனக்கு வந்து நான் வந்து ரெகுலரா வாங்கிட்டு போறேன். இதுல வந்து இந்த தராசுல வந்து நமக்கு ஃபோர்ஜரி இருக்குன்னு தெரியும், ஆனா ஏதோ குறையும்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். ஆனால் எய்த்தாப்பில் உள்ள வியாபாரிய இவங்க வந்து இவங்களும் வியாபாரி தான், அவங்களும் வியாபாரி தான். இவங்க வந்து வெண்டைக்காய் விற்கிறாங்க, அவங்கள்ட்ட தக்காளி வாங்குறாங்க. அப்போ வாங்குறப்பே 300 கிராம் குறையுதுன்னா பொதுமக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க. தராசு நான் என்ன சொல்கிறேன், தராசை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் தராசு கொண்டு வாங்க. பேர் பாலசுப்ரமணியன், மேலகாசாவோட. எனக்கு தராசு மேலே தப்பு இல்லை, தராசு கரெக்டாக தான் பிடிக்கிறாங்க. பிடிக்கிறதே இந்த கையில் தூக்கி அணைச்சிடுறாங்க, அதனால எடை ரொம்ப குறையுது. எலக்ட்ரானிக் தராசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனவே எலக்ட்ரானிக் தராசு கொண்டு வர வேண்டும் என்பது காரை மக்களின் விருப்பமாக உள்ளது. காரைக்காலில் இமாலயன் அன்கோ சார்பில் மாபெரும் கட்டுமானத்துறை கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் ராயல் மஹாலில் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் வீடு கட்டுமான பொருட்கள் போன்றவைகளை உள்ளடக்கி பிரம்மாண்டமான கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சிக்கு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கட்டுமான பொருட்களின் நவீன தொழில்நுட்பம் இன்றைய மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது. காரைக்கால் கட்டுமானத்துறையில் பெரும் வளர்ச்சி பெற்று வருவதால் காரைக்கால் மக்களுக்கு அது கட்டுமான பொருட்களின் தரத்தை அறிவது, அது எங்கே கிடைக்கிறது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன என்பதை அறிவதற்கும் அது அவங்க வாங்குவதற்கும் வசதியாக ட்ரீம் ஹோம் எக்ஸ்போ 2012 என்ற பெயரில் ஈசி எக்ஸ்போ நிறுவனத்துடன் இணைந்து இமாலயன்கோ நிறுவனம் இந்த கண்காட்சியை நடத்தி வருகின்றது. காரைக்காலில் அக்ஷய திருதி அன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நகைகள் வாங்கி சென்றனர். அக்ஷய திருதி அன்று நகைகள் வாங்கினால் வீட்டில் பன்மடங்கு பெருகும் என பொதுமக்கள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். இதனையடுத்து அதிகமான நகை வகைகளை கொண்டுள்ள ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியினை இப்போது நாம் பார்க்கலாம்.
இருக்கு. அக்ஷய திருத்திங்கிறது மிக நல்ல நாள். இன்னைக்கு வந்து நகை வாங்கினா நிறைய நகர் சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரலாறு வரலாறா வந்துட்டு இருக்கிற வாசி அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கினாக்கா அது 100 மடங்கா பெருகுங்கிறது ஐதீகம். இதனால இன்னைக்கு வந்து நாங்கள் நகை வாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஸோ லக்ஷ்மி ஜுவல்லரி வந்து ரொம்ப பிரபலமான கடை கரைக்கல்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் வீட்டு ஃபேமிலிஸ் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. அக்ஷய திருத்தி அன்று 1 கிராம் கோல்டு வாங்கினா நிறைய 10 மடங்கா பெருகுன்றது ஐதீகம். அதனால நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து கோல்டு வாங்க வந்திருக்கோம். காரைக்காலில் அம்மன் கோவில் பத்தில் குப்பை கூளங்களை கடந்து சென்று பிரேதத்தை எரிக்கிறோம் என்று வன்னியர் சமுதாய மக்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர். இதை பற்றி நமது நிருபர் மற்றும் அப்பகுதி மக்கள் கூறுவதை காண்போம். எந்த சூழமே இது மாதிரி கேவலமா கிடையாதுங்க. காரைக்கால் நாங்கள் காரைக்காலம் சரி தமிழ்நாடும் சரி எவ்வளோ சூடாக பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க சுற்றி பாருங்க, எல்லாம் ஆடு மாடு மெஞ்சி இருக்கு. ஆடு மாடு ரோடு கிடையாது. உங்களுக்கு குப்பில் கொட்டினா எப்படி நாங்கள் சூடாக வர சொல்லுங்க. ஆடு மனுஷனுக்கு மரியாதை கிடையாது. இது நாங்கள் ஒரு சமுதாய சேர்ந்தவங்க, இவ்வளவு வயசு வண்டி சமுதாயம் சேர்ந்தாங்க. 70 கிலோ சமுதாயத்தை இங்கே தான் போய்க்கிறோம். இதான் பாருங்க குப்பில் தூக்கிட்டு வந்து இங்கே தூக்கிட்டு வர முடியாது. இங்கே வண்டி அங்கே நிப்பாட்டிக்கிட்டு கையில் தூக்கிட்டு ஆளு கீழே வந்து பணத்தை எடுத்து வரோம். காரைக்காலில் அம்மன் கோவில்பத்து பகுதியில் 125 குடும்பங்கள், அதாவது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த குடும்பங்கள் அங்கே வசிக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு அவங்க பிற இறந்துட்டாங்கன்னா அவங்களை புதைக்கிறதுக்கு இந்த இடம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் மேடு போகின்ற வழியில் குப்பை குளங்களை கொட்டக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் காரைக்கால் உள்ள அனைத்து குப்பை குளங்களும் இங்கே தான் வந்து குப்பையில் கொட்டுறாங்க. இந்த இடம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்த தாண்டி தான் அவங்க போய் அந்த பின்னங்களையும் அந்த பிரதங்களையும் புதையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இவங்களுக்கு இருக்குது. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாண்டியில் போக முடியுமா, இங்கே போகிற வழியில் நெடுக்க நிறைய புணங்கள் வந்து கைகள் தெரியுது, தலைகள் தெரியுது. இதை தாண்டி வந்து இவங்க வந்து சமுதாய சார்ந்த மக்கள் வந்து தாண்டி வந்து இந்த பிறகு அங்கே கொண்டு போய் அடக்க பண்ணுற ஒரு அவல நிலை வந்து இந்த இடத்துல நிலவுகிட்டு இருக்கு. இதை வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை சுற்றி நாங்கள் அதுக்கு அந்த அவங்களுடைய கொடுக்கப்பட்டிருந்த சுடுகாடு பக்கத்துலேருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பாதை கேட்குறாங்க. அந்த பாதையை அமைச்சு கொடுக்கறது கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதனால இதை தாண்டி போகிற இந்த தாண்டி போகிறத விட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு வேறு இடத்துல அவங்களோட பிறகுங்களை புதைக்கிறதுக்கு ஒரு இடம் உருவாக்கி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். காரைக்காலில் சுனாமி குடியிருப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். 2004 சுனாமி ஏற்பட்ட போது காரைக்காலில் பைபாஸ் ரோட் ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளும் உடைமைகளும் பாதிப்புக்குள்ளாகின. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வருவாய்த்துறை 10,000 ரூபாய் வழங்கியது. அவ்வாறு 10,000 ரூபாய் வழங்கிய குடும்பத்திற்கு எம்ஜிஆர் நகரில் 125 வீடுகள் மகாராஷ்டிரா அரசால் கட்டித்தரப்பட்டது. ஆனால் சுனாமி பாதிக்கப்படாத இடத்தில் வசிப்போருக்கும் வீடு வழங்கப்பட்டது எந்த வகையில் நியாயம் என பொதுமக்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கிடைக்காமல் குடிசையில் வாழும் நிலையிலும் பாதிக்கப்படாத மக்கள் 2-3 வீடுகளை ஆக்கிரமித்து அனுபவிக்கும் கொடுமைகளும் இங்கு நிகழ்ந்துள்ளது. இது பற்றி மக்கள் கூறுவதை காண்போம். 2004 சுனாமி ஏற்பட்ட போது நாங்கள் ராஜீவ்காந்தி நகரில் குடியிருந்தோம். அங்கேயே தான் நான் பிறந்ததுலேருந்தே இருக்கிறேன். திடீர் சுனாமி ஏற்பட்ட பிறகு எங்களுக்கு வீடு இல்லாதனால எங்களுக்கு டென்ட் போட்டு கொடுத்தாங்க எக்ஸ்னோரா நிறுவனம் மூலயமா. அங்கே இருந்து 36 குடும்பம் இருந்தோம். 10,000 ரூபா பணம் வாங்கினோம் பாதிக்கப்பட்டதுக்காக. அந்த பணம் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கொடுப்போன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2005 பட்டா கொடுத்தாங்க எங்கள் எல்லாருக்கும். 200 பட்டா கொடுத்தாங்க எம்ஜிஆர் நகருக்கும் எங்களுக்கும் சேர்த்து. அப்போ 2009 வீடு கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர் நகருக்கு மட்டும் வீடு கொடுத்தாங்க, எங்களுக்கு வீடு கொடுக்கல. ஏன்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டதுக்கு 10,000 ரூபா பணம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம், மீது யாருக்கும் வீடு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி 10,000 ரூபா பணம் அடிப்படையில் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கணுமேனு சொல்லி நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளாக மனு கொடுத்து இது வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தீங்கன்னா அரசு அறிவித்தபடி 10,000 ரூபாய் நிவாரண உதவியாக வாங்கினவங்களுக்கு மட்டும் இந்த வீடு பயனாளிக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் நகருக்கு வந்து 122 வீடுகள் கொடுத்தாங்க. தகுதி உள்ளவங்களுக்கு அந்த வீடு கிடைக்காம மற்ற தகுதி இல்லாதவர்களுக்கு
அந்த வீடு வழங்கப்பட்டு இருக்கிறாங்க. இது முழுமையாக மீண்டும் மறு பரிசீலனை பண்ணி அந்தந்த வீட்டுக்கு யார் யார் அந்த வீடு கிடைக்கணுமோ பாதித்தவங்களுக்கு அந்த வீடு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் அந்த வீடை வழங்கும்படி கேட்டுக்கோ. கடந்த 2004 சுனாமி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய வீடுகள் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டது. இதில் வந்து ராஜீவ்காந்தி நகர் மற்றும் பெரிய பண்ணச்சேரி இரண்டு இடத்திலும் வந்து நிறைய வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. அவர்களுக்கு சுனாமி நிவாரணமாக ஒரு 10,000 வழங்கப்பட்டு அந்த 10,000 வழங்கப்பட்ட நிவாரண நிதிக்கு உட்பட்ட குடிமக்களுக்கு வீடுகள் வந்து எம்ஜிஆர் நகரில் வழங்கப்பட்டது. இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடுகள் கட்டி 125 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கதாக இங்கே உள்ள பகுதி மக்கள் வந்து மிகவும் ஆவேசமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று வீட்டை வந்து ஒரே ஒருத்தருக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய வீடுகள் நிறைய பேர் வந்து இங்கே வீடுகள் இல்லாமல் இந்த குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்ட பலருடைய வீடுகள் வந்து வெறும் அடிமட்ட வசதி கூட இல்லாமல் தண்ணி வசதி இல்லை, வீடுகள் வந்து குடிசை வீட்டில் இருக்காங்க, கரண்ட் வசதி கிடையாது, எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வீடுகள் வழங்கப்பட்டு இவங்களுக்கு வந்து 10,000 நிவாரணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படவில்லை.